ஒரு வரலாற்று சிற்பமிக்க தீர்ப்பாக நான் பார்க்கின்றோம். என்னை கேட்டால் இந்த வழக்கில விசாரணை நீதிமன்றத்தின் போது எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய தடைக்கற்கள் பல இருந்தன. இந்த வழக்கில் சாட்சிகளே இல்லை, ஒரே ஒரு சாட்சியான சுவாதியும் பிறந்து போய்விட்டார். ஆகவே இந்த வழக்கு நிற்கக்கூடியது அல்ல என்று பேசிக் கொண்டிருந்த போது இந்த வழக்கை நாங்கள் ஸ்பெஷல் போட்ட பிறகு இந்த வழக்கில் கூட அடிப்படை அம்சங்களை எல்லாம் இன்றைக்கு இருக்கிற வளர்ந்திருக்கிற விஞ்ஞான சூழ்நிலையில் நம்முடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிசிடிவி கேமரா முடியதை பயன்படுத்தி மூன்று முக்கிய அம்சங்களை தான் கேள்வி கொண்டது. ஒன்று, இது ஒரு தற்கொலை என்பதற்கான அடித்தளத்தை உருவாக்க பார்த்தார் கோகுல்ராஜ். யுவராஜ் ஏவப்பட்டார். அது மட்டுமல்ல, கோகுல்ராஜ் தானாகவே இன்றைக்கு எழுதி வைத்துவிட்டு தற்கொலை பேச்சை பேசிவிட்டு தான் இறந்திருக்கிறார் என்ற ஆவணத்தை உருவாக்கி எல்லா ஊடகங்களையும் பரப்ப விட்டார். ஆனால் இந்த வழக்கில் மதிப்புக்குரிய மூத்த வழக்கறிஞர் சங்கசூப் அவர்கள் இந்த வழக்கில் மூன்றாவதாக ஒரு தனிநபரான மருத்துவ நிபுணரை அமைக்க நியமிக்க வேண்டும் என்று கேட்ட அந்த கோரிக்கை தான் இந்த வழக்கினுடைய அடித்தளத்தையே மாற்றியிருக்கிறது. என்று கேட்டால், விஷ்ணுபிரியா போன்றிருக்கக்கூடிய டிஎஸ்பி அவர்களே அவருடைய இன்கொஸ்டில் யாருமே விசாரணைக்கு வராத போது இது தற்கொலையாக இருக்கலாம் என்று கூறினார். ஆனால் மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவர்கள் பார்த்திபன் அவர்கள் மூலமாக போடப்பட்ட அந்த மனுவில் ஒரு தனி மருத்துவ நிபுணரை அமைக்க வேண்டும் அந்த உடற்குறாவைக் என்ற கோரிக்கையை உடனடியாக நீதிபதிகள் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் இந்த வழக்கில் சம்பத்குமார் சொல்லக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவமனைய மிக முக்கியமான நிபுணர் அவர்கள் இதில் கலந்து கொண்டு அவருடைய உடற்குறாய் அறிக்கை யுவராஜ் போன்றிருக்கிறவர்கள் இது தற்கொலை என்று சொல்லக்கூடிய அந்த பொய்யான ஆவணத்தை நிரூபித்து காட்டியது. அந்த உடற்குறாய் அறிக்கை தான் இது தற்கொலை அல்ல, இட்ஸ் எ கோல்ட் பிளட்டட் மர்டர், ஹல்பபிள் ஹோமிசைட் என்பதை மிக தெளிவாக வலியுறுத்தி காண்பித்தது. ஒன்று. இரண்டாவதாக, இந்த வழக்கில் யுவராஜ் அவரை சார்ந்திருக்கிறவர்கள் திட்டமிட்டு அவருடைய கைபேசிகள் எல்லாம் அணைத்து வைத்துவிட்டு வேறு கைபேசிகளையும் வண்டிகளை பயன்படுத்தினார்கள். அதை யாருக்குமே தெரியாது. ஆகவேதான் ஐந்து பேர் விடுவிக்கப்பட்டிருக்கார்களே, அந்த ஐந்து பேருமே மலையிலே இருக்கிற போது யுவராஜும் அருணும் அவரோடு சேர்ந்திருக்கிற குமார் என்ற சிவகுமார் மூன்று பேரும், அது மட்டுமல்லாமல் 8 முதல் 12 பேரும் இறந்து போன ஜோதிமணியும் சிசிடிவி கேமராவிலே பதிந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த சிசிடிவி கேமராவுடைய பதிவு என்பது விஞ்ஞானபூர்வமாக அது ஃபரன்சிக் அனுப்பப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் தான் கடைசியாக சந்திக்கிற ஒன்று. சூழ்நிலை சாட்சிகளிலே லாஸ் சீன் தியரி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே இந்த வழக்கில் சம்பந்தமே இல்லாதிருக்கக்கூடிய யுவராஜும் அவரை சார்ந்தவர்களும் எப்படி சுவாத்தியும் அதே போல் கோகுல்ராஜ் சந்தித்தார் என்பதற்கு இருக்கிற அடிப்படையான ஒன்றே ஒன்று, எல்லாரும் சொல்வதை போல சாட்சிகள் இன்று பொய் சொல்லாலும் கூட சாட்சியம் பொய் சொல்லாது என்பது என் அடிப்படையில் தான் சிசிடிவியுடைய என்பது இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காலத்தில் அதை சாட்சியமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற காலத்தினால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்லக்கூடிய சான்றாவணம் 297 என்பது ரசாயன அந்த பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் நீதிமன்றத்தில் போட்டு காண்பிக்கப்பட்டு அது இன்றைக்கு 1 முதல் 3, 8 முதல் 12 மற்றும் ஜோதிமணி ஆகியோருடைய அந்த திருச்செங்கோடு மலையிலே சந்தித்திருப்பது என்பதை நிரூபித்திருக்கிறது. இரண்டாவதாக, மூன்றாவதாக, இந்த வழக்கிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படாத இன்வெஸ்டிகேஷனுடைய வரையறைக்குள்ளேயே வராத ஒன்று என்று சொன்னால் அது புதிய தலைவருடைய நிருபர் கார்த்திகை செல்வன் தலைமறைவாக யுவராஜ் இருந்த போது எடுத்திருக்கிற பேட்டி. 100வது நாள் அவர் சரண்டராக போவதற்கு முன்பாக விஷ்ணுபிரியாவுடைய தற்கொலை சம்பந்தமாக ஒரு பேட்டியை வைக்கிறார்கள். அந்த கலந்துரையாடலின் போது யுவராஜ் தானாக வந்து கலந்து கொள்கிறார். அப்படி கலந்து கொள்கிற போதுதான் அவரிடத்தில் புதிய தலைமுறைய அன்றைய ரிப்போர்டராக இருக்கக்கூடிய கார்த்திக் சிறுவர்கள் கேள்வி கேட்கிற போது மலைக்கு போனதையும் கோகுல்ராஜையும் சுவாதியை சந்தித்ததையும் அவருடைய செல்போன் பிடுங்கினதையும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இது ஏறக்குறைய சாட்சி சட்டத்திலே 24வது பிரிவு பிரகாரம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஆகவே அதன்படி இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு சிறப்பு சட்டம், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழனி மக்கள் மீதான வன்முறை சிறப்பு சட்டம். இந்த வழக்கிலே 8வது பிரிவு என்பது மிக முக்கியமானது. அதில் அனுமானம், தி பிரசம்ப்ஷன் ஆஃப் ஆஃபென்ஸ் என்று சொல்வார்கள். இந்த வழக்கில் அரசு தரப்பிலே மிக முக்கியமான மூன்று விஷயங்களை விட என்றும், அது மட்டுமல்ல இது போன்ற விடயங்களிலே
எப்படி மீடியாக்கள் ஊடகங்கள் இருக்க வேண்டும், ஊடகங்கள் நிச்சயமாக உண்மையை சொல்ல வேண்டும். அதே சமயத்திலே நீதிமன்றத்துடைய கவனத்தையே திசிருப்பு அளவுக்கு ஊடகங்கள் இருக்கக்கூடாது என்ற வழிகாட்டலோடு கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் போட்டிருக்கிற மேல்முறையீடு விடுவிக்கப்பட்டிருக்கிற 5 பேர் மீதும் சாட்சியம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, குற்றஞ்சாட்டப்பட்ட அனைத்து செக்ஷனுக்கும் சாட்சியம் இருக்கிறது என்று நாங்கள் போடப்பட்டிருக்கிற 2 மேல்முறையீடு தள்ளி செய்யப்பட்டாலும் கூட ஏற்கனவே தண்டிக்கப்பட்டிருக்கிற அந்த 10 பேரில் ஒருவருக்கு 2 பேருக்கு அந்த சென்டென்ஸ் என்பது மாடிஃபை செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற வகையிலே வாழ்நாள் முழுக்க சிறை என்பது மிக முக்கியமானது. இந்தியாவிலே இதுவரைக்கும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த வழக்கிலே விசாரணை நீதிமன்றம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பார்மைக்கு சம்பத் குமார் அவர்கள், சிறப்பு நீதிமன்ற நடுவர்கள் இவர்களுக்கு வாழ்நாள் வரை அவர்களுக்கு எந்த விதமான ரெமிஷனே இல்லாமல் வாழ்நாள் முழுக்க சிறை என்று சொல்லக்கூடிய அதையும் உயர்நீதிமன்றம் இன்று ஏற்றிருக்கிறது. ஆகவே இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாதி ஆணவ படுகொலைகளுக்கு சட்டத்தின் முன் தண்டனை கிடைக்கும் என்பதற்கு மேலும் ஒரு அற்புதமான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. வகையில் இது வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பாகும். ஆமா, அது வந்து எப்படின்னா, முதல்ல அவங்க கேட்டாங்க என்ன கேள்னா, மலையில மட்டும்தான் நீங்க சொன்னீங்க, மலையில வந்து சந்திப்பு இருக்க இங்கே வந்து ஆதாரம் காமிச்சிட்டீங்க சிசிடிவி. ஆனால் அர்த்தநாரீஸ்வரர் திருச்சிக்கோட்டு மலையிலிருந்து சங்ககிரிக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒருக்காமடியில பேச வச்சு அங்க எழுத வைத்து அங்கிருந்து அவரை கடத்தி கொண்டு போய் விட்டாங்கிறது என்ன ஆதாரம் என்று கேட்டார்கள். அப்போதுதான், அது மட்டுமல்ல, சிசிடிவி அதாவது சிசிடிவியை பற்றிய விவரமே வரைபடத்திலேயோ ஆப்சர்வேஷன் போஸ்டிலேயோ வரவில்லையே என்று கேட்டார்கள். அப்போதுதான் நாங்க சொன்னோம்,